இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொரோனா தொற்று வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்றதால முக்கியமாக நம்மளோட செலிபிரிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கமல்ஹாசன் சார், அர்ஜுன் சார், அதுக்கப்புறம் அருண் விஜய், மீனா அப்படின்னு தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தெலுங்கு சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய மகேஷ் பாபுக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று உறுதியாக இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து தெரிவிச்சிருக்காரு. அது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கான லேசான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது சரி, அதனால் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ நான் வந்து வீட்டில் என்னை தனிமைப்படுத்தி வச்சிருக்கேன், டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்களோ அந்த புரோட்டோகால்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது தவிர்த்து முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் யாரெல்லாம் இவரை மீட் பண்ண வந்திருந்தாங்களோ எல்லாரையும் வந்து கோவிட் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அட் தி சேம் டைம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேக்சினேஷன் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் புரோட்டோகால்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா சினிமா வட்டாரத்தை தாண்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து மகேஷ் பாபு அவருக்கு வந்து கெட் வெல் சூன் அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா வந்து தொடர்ந்து இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இப்ப நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால எல்லாரும் பி சேஃபா இருங்க, கண்டிப்பா வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க, சானிடைசர் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மகேஷ் பாபு சார் சீக்கிரமா குணமாயிட்டு வாங்க, எங்களை மீண்டும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தமிழ் படம் டீம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.